வணக்கம் நான் உங்கள் ஜெயச்சந்திரன் கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நீண்ட நெடிய ஒரு காலம் ஒரு பிரேக் ஸோ இட்ஸ் சன்ன வேடபுல் இந்த நார்மல் ஒரு மனித வாழ்க்கையில் ஒவ்வொருக்கும் ஒரு பிரச்சனைகள் வரலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில ரொட்டீன் விஷயங்கள் பாதிக்கப்படும் அந்த மாதிரி ஒரு ஒன் மந்த் பிரேக்கு சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலாக அந்த ஒரு கிரே ஃபேப்ரிக்கில் என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு வீடியோ ஆரம்பித்தோம் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம ஒரு கிரே ஃபேப்ரிக்கில் என்ன பார்க்கணும் என்னென்ன செஞ்சிருந்தால் நமக்கு வந்து ஃபினிஷ் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதே மாதிரி ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலில் மெம்பர் ஆகிக்குங்க இந்த சேனலுக்கு மெம்பர் ஆகிறதுனுடைய பெனிஃபிட் தான் இந்த சேனலை உங்களுக்கு தொடர்ந்து என்னால் கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க சரியா சரி ஒன் டைம் பேமெண்ட் பண்ணணுன்னிக்குதான் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த இதில் வர்ற அமௌண்ட்டை நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு நீங்கள் தாராளமாக டொனேட் பண்ணலாம் சரி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேப்ரிக்ல வந்து கிரேவில் என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா லூப் லென்த்து கோர்ஸ் லென்த்து கவுண்ட்டு அண்டு பார்த்தீங்கன்னா வரி தட்டு நம்பர் ஆஃப் நீடில்ஸ் இதுதான் கிரேயில் பார்க்க வேண்டியது சரி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்ட் அஃபேர் அப்படிங்கிறது நம்ம இந்த இண்டஸ்ட்ரில இருக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடந்த ஒரு ஒரு வாரமாக யான் விலை வந்து கூடிட்டே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸில் படிக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து யான் விலை கூடின உடனேயே ஒரு பத்து ரூபா கிலோ கூடியிருக்கு இது வந்து தவிர்க்க முடியாதது விலை ஏற்றம் என்பது உலகளாவிய ஒரு பிரச்சனை அது நம்ம வந்து ஒரு பிரேக் போட்டு நான் தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறது எதிர்பார்க்கறது முடியவே முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே ஓப்பன் மார்க் கான்செப்டு ஓப்பன் மார்க்கெட் கான்செப்டு நீங்கள் ஒரு பொருளுடைய விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கவே முடியாது அதோடு தான் நம்ம வாழ்ந்தாகணும் அதுதான் உண்மை ஸோ அதற்கு தகுந்தாப்பில் நம்ம மாற்றி அமைச்சிக்கணும் ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பிரச்சனைகளை முதல் தடவை ஃபேஸ் பண்ணலை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டாலர் அப்ரிஷியேட் ஆகிட்டே போச்சு நாற்பத்தி மூணு டாலர் இருக்கும்போது ஆர்டர் எடுத்திருப்பாங்க ஆனால் ஃபினிஷ் பண்ண ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே முப்பத்தெட்டு டாலருக்குலாம் வந்துச்சு ஒரு டாலருக்கு அஞ்சு ரூபா உங்களுக்கு லாஸ் அன்னைக்கு ரெண்டு டாலருக்கு வந்து இப்போ பீஸ் எடுத்தாங்கன்னா பத்து ரூபா லாஸ் டேரெக்டாக அன்னைக்கு நான் மன்மோகன் சிங் ப்ரைம் மினிஸ்டர் அட் த டைம் அந்த டாலரை அப்ரிஷியேட் பண்ணப்போ அந்த பிரச்சனை அதுக்கு பிறகு வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ஒரு பிரச்சனை அதுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கு இப்போ மார்க்கெட் டவுனாக இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் ஊதி விஷயங்கள் ஊதி பெருசாகப்படுகிறது அதுலேயும் இந்த யூடியூபுக்களை வியூவர்ஸ் வேணுங்கிறதுக்காக வேண்டி அகைன்ஸ்ட் ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இதை இப்படி போகுது அப்படி போகுது திருப்பூர் படுத்துருச்சு திருப்பூர் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் நீங்கள் தயவுசெய்து பக்கத்துலேயே போகாதீங்க இந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிற வீடியோவை பார்க்காதீங்க தயவுசெய்து திருப்பூர் என்றைக்கும் அழியாது இதுதான் வந்து நம்மளுடைய நெட்வொர்க் ஹப் இதுதான் நீங்கள் தேனியில் யூனிட் போடுங்க விருதுநகரில் யூனிட் போடுங்க இல்லை விழுப்புரத்தில் போடுங்க ஆனால் ஒரு மிஷின் ரிப்பேருக்கு திருப்பூருக்கு வந்தாகணும் ஆகணும் ஒரு பிரிண்டிங்கு திருப்பூர் வந்து ஆகணும் வேறு எந்த பிரச்சனையும் திருப்பூர் வந்து ஆகணும் அங்கே நீங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் போட்டாலும் அதனுடைய பேக்கப்பெல்லாம் எங்கே இருக்குங்க திருப்பூரில் இருக்குது வித்தின் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஒரு டயாமீட்டரில் பல்லடத்தில் வந்து அவினாசி எடுத்துக்குங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கொடுவாயிலேருந்து இந்த பக்கம் எடுத்துக்குங்க இந்த காங்கேயம் அதே மாதிரி இந்த இந்த ரேடியஸ் ஐம்பது கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே நமக்கு கிடைக்காத ப்ராசஸே கிடையாது இந்த மாதிரி ஒரு இடத்த உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் உருவாகிருச்சு அது அதை போய் நம்ம நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கக்கூடாது இன்றைக்கி உலகத்தில் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி நல்லா சந்தோஷமாக இருக்கா இல்லை கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி நல்லா சந்தோஷமாக இருக்கா இல்லை எந்த இண்டஸ்ட்ரி சந்தோஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க தி சேம் க்ரைசிஸ் வேலை இல்லை வேலை இருந்தால் சரியான ரேட் இல்லை ரேட் இருந்தால் சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தால் பேமெண்ட் வர மாட்டேங்குது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு க்ரைசிஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது இது இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஜென்ரல் ப்ராப்ளம் இது சால்வ் ஆகுறதுக்கு கொஞ்சம் காலமாகலாம் கோவிட்னுடைய கண்டினியூட்டியாக அந்த ப்ராசலில் வந்துட்டு இருக்கு மேலே உக்ரைன் போர் வந்துச்சு இஸ்ரேல் போர் வந்துச்சு உலகம் வந்து இந்த மாதிரி ஒரு பாய்லிங் சுச்சுவேஷனில் இருக்கும்போது சிறிய விஷயங்கள் ஒரு பத்து ரூபா நூல் விளையேற்றம் என்பது அன்றாடம் விஷயம் விஷயம்தான் இது இன்றைக்குன்னே நடக்கிறது இல்லை அப்போ அதை வந்து நம்ம பெருசாக கூடாது தயவுசெய்து ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பு வந்து வைக்காமல் விட்டுறாதிங்க இதுதான் உங்களுக்கு நல்ல நேரம் டு அப்டேட் யுவர் செல்ஃப் கம்பெனி வச்சுருந்தாலும் சரி நீங்கள் எம்ப்ளாய் அஞ்சு உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கு இது நல்ல நேரம் உங்கள் கம்பெனி அப்டேட் பண்ணுறதுக்கு இது நல்ல நேரம் அப்படின்னு நினச்சி செயல்படுங்க வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நான் வந்து ஒரு கிரே ஃபேப்ரிக் ஒரு சாம்பிள் எடுத்திருக்கேன் அதில் கோர்ஸ் நான் பிரித்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது மிக மிக டிஃபிகல்ட்டான விஷயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக ஏதோ இப்படி பிரித்தா அப்படி வாழ போகிற மாதிரி வரும் இப்போது அந்த மாதிரி வராது இல்லை இல்லை டு டேக் ட்ரைனிங் நான் திரும்ப சொல்கிறேன் ஏட்டு சுரைக்காய் கறி குதவாது சுரைக்காய் என்று பேப்பரில் எழுதுனா நீங்கள் எழுதத்தான் பழகுறீங்க அந்த சுரைக்காய் வந்து எப்படி டேஸ்ட் இருக்கும் எந்த மாதிரி கலர் இருக்கணும் அந்த பொருளை பார்த்தா தான் புரியும் ஸோ லூப்லேருந்து என்னென்னா பிரிச்சு பார்த்தா தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் அனாலிசிஸ்ங்கிறது நான் போட்டு காட்டுற விஷயங்கள் நீங்கள் திரும்பி செஞ்சு பார்த்தா மட்டுந்தான் அது உங்களுக்கு புரியும் இன்றைக்கி நான் கோர்ஸ்லேருந்து உங்களுக்கு பிரிச்சு காட்டியிருக்கேன் இந்த ஃபேப்ரிக்ல கோர்ஸ்லேருந்துனா என்ன அப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் இந்த எண்டில் இருந்து நான் பிரிச்சுருக்கேன் சி ஃபேப்ரிக் வேண்டிய ஒரு எண்டு அந்த எண்ட்லேருந்து பிரிச்சுருக்கேன் வருது பாருங்கள் நூல் வருதா இது எப்படியே கண்டினியூவாக வரும் இந்த நூலைத்தனம் வெயிட் போடணும் அதனால் நம்ம என்ன பண்ணி கவுண்ட் கண்டுபிடிக்க வெயிட் போடணும் அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் இதை சுற்றிக்கிறேன் இந்த நூலை பாருங்கள் எப்படி பிரிச்சுருக்கேன் பாருங்கள் இது இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒரு துணியில் ஒரு கோர்ஸுனுடைய லென்த்தை நான் பிரிச்சுருக்கேன் அப்படியே அந்த டியூப்லர் ஃபார்மில் வந்து பழையபடி திரும்பி வருது பாரு இது டியூப்லர் ஃபார்மில் ஒரு பக்கம் பிரித்தாச்சு இன்னும் ரெண்டாவது பக்கம் அது பாருங்கள் இந்த மாதிரி வந்து பிரித்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதில் டேக் சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அண்டு புட்டிவர் டோட்டல் அந்த கான்சென்ட்ரேஷன் இதில் பண்ண முடியும் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பிரிக்கலாம் இதுதான் உங்களுடைய யானுடைய ல வந்து வெயிட்டு லென்த்து நம்ம இதை எடுத்து என்ன பண்ணிக்கணும் இந்த லென்த் ஆஃப் யானை அளந்துக்கணும் நான் ஏற்கனவே இந்த யானை எடுத்து அளந்துட்டேன் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் வருது இந்த கோர்ஸுடைய லென்த் எவ்வளோ வருதுங்க ஆறுநூற்றி எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் வருது இப்போ நான் இதை என்ன பண்ணுவோம் வெயிட் போடுவோமா என்ன வெயிட் வருது இந்த யான் நம்ம பிரித்து எடுத்த யானுடைய வெயிட் என்ன வருது அப்படின்னு போடுவோம் பதிமூணு கிராம் இந்த டோட்டல் ஒரு கோர்ஸ் யானுடைய லென்த் வந்து அறுநூற்றி எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் அந்த யானுடைய வெயிட் வந்து பதிமூணு கிராம் திஸ் தி ரிசல்ட் ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் திஸ் சாம்பிள் இப்போ அந்த கோர்ஸுடைய லென்த் வந்து அறநூற்றி எண்பத்தி மூணு கிராம் அதில் எத்தனை ஊசி இருக்குது அப்படின்னு நான் பாருங்கள் வரிசை வரிசையாக எண்ணி இருப்பேன் இந்த இதில் பாருங்கள் ஒவ்வொரு மார்க்காக பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஒவ்வொரு ஹண்ட்ரட் நீடில்ஸு இங்கே மார்க் பண்ணியிருப்பேன் மார்க் பண்ணி கடைசியில் இங்கே ரிட்டர்ன் வந்திருக்கும் பாருங்கள் ஃபைனலாக இங்கே வரும்போது ஒவ்வொரு இதுவுமே இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பன்னெண்டு பன்னெண்டு நீடில் நூறு நூறு நீடில் மார்க் பண்ணி டோட்டலாக நான் மொத்தம் எத்தனை நீடில் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து மொத்தமாக சேர்ந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தாறு நீடில்ஸ் இருக்குது இந்த ஃபேப்ரிகில் கோர்ஸ் லென்த்து இந்த யானுடைய டோட்டல் லென்த்து வந்து ஆற்நூற்றி எண்பத்தி மூணு மீட்டர் சாரி சென்டிமீட்டர் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்குது இந்த யானுடைய வெயிட் வந்து பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ கிராம்ஸ் இருக்கு அப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஃபார்முலா என்ன லென்த் ஆஃப் தி யான் டிவைடட் பை வெயிட் ஆஃப் தி யான் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் நைன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இப்போ அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணிங்கன்னா என்னுடைய லென்த் வந்து ஆறுநூற்றி எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் இதனுடைய வெயிட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ கிராம் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் நைன் போட்டால் எனக்கு எவ்வளோ வருது தேர்ட்டி பாயிண்ட் ஒன் நைன் நைன் கவுண்ட் வருது நைன் நைன் அதாவது கவுண்ட்டில் வந்து தேர்ட்டி பாயிண்ட் நைன் நைன் கவுண்ட் வருது மேபி அரௌண்ட் தேர்ட்டி ஒன்னாக இருக்கலாம் ஏன்னா ஜீரோ ஒன் தானே கம்மி தேர்ட்டி டூவாக இருக்கலாம் ஓகே தேர்ட்டி ஒன்னாக இருக்கலாம் சாரி ஸோ இது கவுண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேயா இது வந்து கோர்ஸ் இருக்குது இந்த கோர்ஸில் எத்தனை நீடில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ லூப் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் மொத்த கோர்ஸ் லென்த்து டோட்டல் நம்பர் ஆஃப் நீடில்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு போட்டால் உங்களுக்கு என்ன லூப்ளந்த் என்ன வரும் ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் அறநூற்றி எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் டிவைடட் பை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் போட்டால் ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் செவன் சென்டிமீட்டர் அப்போது லூப்லன்த் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் செவன் சென்டிமீட்டர் அப்படின்னு வருது ஓகே இது லூப் லென்த்து இது வந்து கவுண்ட்டு இது வந்து நம்பர் ஆஃப் நீடில்ஸ் இப்போ இது எல்லாமே நமக்கு எது உதவ எதுக்கு போகுதுன்னா இந்த நம்பர் ஆஃப் நீடில்ஸ் வந்து தி ஃபேப்ரிக்கு எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்க உதவும் இந்த கவுண்ட்டுங்கிறது நீங்கள் என்ன கவுண்ட் ஆர்டர் கொடுத்தீங்க அவன் என்ன கவுண்ட்டு கொடுத்துருக்காங்கிறது நீங்கள் லேபுக்கு போகாமையே இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம் தெரிஞ்சிடும் சரி லூப் லென்த்துங்கிறது நீங்கள் என்ன லூப் லென்த்து கேட்டீங்க அவங்க என்ன லூப்லென்த் வச்சிருக்காங்க இப்போ தேர்ட்டிஸ் கவுண்ட்டாக இருந்தால் பாயிண்ட் டூ சிக்ஸ் சவன்னா கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரும் இந்த லூப்லேருந்துக்கு பாயிண்ட் டூ செவன் போட்டால் எத்தி ஒன் சிக்ஸ்ட்டி வரும் ஸோ அரவுண்டு ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து தேர்ட்டிஸ் கவுண்டாக இருந்தால் தேர்ட்டி ஒன்ஸ் கவுண்ட்டு ஸோ இட்ஸ் ஒன் சிக்ஸ்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக சரியா ஸோ அப்போ நமக்கு இந்த அனலிசிஸ் எல்லாமே நம்ம கிரேவில் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ தெளிவ் இந்த லூப்லேருந்து வந்துச்சுங்க ஃபினிஷில் கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்எம் வந்து நம்மளால் சொல்ல முடியும் அதான் பாயிண்ட் இந்த லூப்லேந்து மாறாது ஃபினிஷ்லேயும் மாறாது கிரேல மாறாது நீங்கள் ஃபேப்ரிக் ஆன பிறகு மாறாது அப்போ இந்த லூப்லேந்து நம்ம இதுலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இருக்காது சரி இப்போ இந்த ஒரு ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் டெஃபினிட்டாக இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டிசைன் எடுக்கணும்னா மினிமம் ஃபைவ் சாம்பிள்ஸ் எடுத்துக்கங்க மினிமம் எத்தனை சாம்பிள் எடுங்க அஞ்சு சாம்பிள் எடுக்கணும் முதல் கோர்ஸ் எடுங்க அதை வெயிட் போடுங்க அடுத்த கோர்ஸ் எடுங்க அதை வெயிட் போடுங்க அந்த கோர்ஸ் லென்த் ஆளுங்க இப்படி மு இப்படி வந்து அஞ்சு கோர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆவரேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும் ஏன் அப்படின்னா எர்லியர் மிஷின்ஸ் எல்லாமே கேம் வந்து டைரெக்டாக வந்து ஒவ்வொரு இண்டிபெண்ட் கேம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க லூப் லென்த்துக்கா அப்போது திர் இஸ் அ பாசிபிலிட்டி ஒவ்வொரு கேம்லையும் லூப் லென்த்து கோர்ஸ் லென்த்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இட் இஸ் டோட்டலி கண்ட்ரோல்டு தி ஒன் சிங்கிள் பாயிண்ட்டு டென்ஷனில் என்ன பண்ணுறாங்க எல்லா கேமும் ஒரே மாதிரி லோப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க அதனால மோஸ்ட்லி வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஸ்டில் தென் இட் இஸ் பெட்டர் கோ ஃபார் மோர் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் டு கெட் பெர்ஃபெக்ட் அண்ட் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷனாக இருக்க முடியும் ஐ திங்க் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் மேலும் பல விஷயங்களோட நம்ம அந்த வீடியோவை வந்து அடுத்த வாரமோ அது அதுக்கு அடுத்த ஃப்யூச்சர் நம்ம கண்டி பண்ணுவோம் தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய சேனலில் போட்டிருக்க அத்தனை வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் இன்னும் நிறைய வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன விஷயங்கள் நம்ம போடணுமோ அதெல்லாம் நான் கண்டினியூ போட்டு வரேன் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க நீங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இது இதன் மூலமாக தான் என்னுடைய நம்முடைய சேனலை வந்து விரிவுபடுத்த முடியும் பை தட்ரீ வி கேன் கண்டினியூ ட்ராவல் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பயணிக்க முடியும் ஓகேயா இது மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் இந்த வணக்கம் கோரி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன் தேங்க்யூ வெரி மச் நன்றி <Nan> வணக்கம்